வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா ரவின் பேசுறேன். ஜென்ரலா ஆட்டிசம் கிட்ஸ்க்கு உள்ள பேரண்ட்ஸ்க்குள்ள பெரிய சவால் என்னன்னா, குழந்தைங்களுக்கு வாய் கொப்பளிச்சு துப்ப தெரியாது. அண்ட் அவங்களால வந்துட்டு ப்ரஷ் பண்ணும் போது ப்ரஷ் பண்ண கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆப்வியஸா அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு மென்னு சாப்பிட்ற ஹேபிட் இருக்காது. மென்னு சாப்பிடும் போது இருக்கிறது வேற மாதிரி இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு அந்த சூவிங் ஹேபிட் இருக்குல்ல, சாக்லேட் சாப்பிட்றதுல, நாங்கள் பால் கொடுக்கறதுல, ஆனால் பல்லு ஃபுல்லா சொத்தையாது, ஈஸியா அஃபெக்ட் ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்துட்டு டைரக்டா எல்லாத்தையுமே மிக்சியில் அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கொடுக்கும்போது ஆசிட் வந்து அவங்க டீத்ல ரொம்ப ரியாக்ட் பண்ணால் தான் பல்லுலாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடும். என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த ஒரு வயசுக்குள்ள காய்கறி பருப்பு நெய்யெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி கொடுக்காம, குழந்தைங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமே சாதத்தை திரும்ப தட்டில் உதுத்து விட்டு காய்கறிலாம் சும்மா எடுத்து அவங்க சாப்பிட்டு பழக வைங்க. குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக மெல்ல ஆரம்பிக்கும். குழந்தைங்களுக்கு மத்தில் கடைஞ்சோ மசிச்சோ இது பண்ணணும். சும்மா சில கேரட்டு பீட்ரூட்லாம் துருவி போட்டு பச்சையாக கூட குழந்தைங்க கையில் எடுத்து அப்பப்போ வாயில் போட்டும், முழுசாக கூட முழுங்கட்டும், மோஷனில் கூட போட்டும், பரவாயில்ல. எல்லா கன்சிஸ்டன்சியும் வழவழப்பு சொரசொரப்பு எல்லா வகையான உணவுகளும் பிள்ளைங்க வாயில் படுறது வந்து சென்சரிக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதனால இன்னிலேருந்து குழந்தை பிறக்கிற உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் என்னன்னா, குழந்தைங்களுக்கு மிக்சியில் அரைச்சி சாப்பாடு கொடுக்க வேண்டாம். அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே போய் சேரணும். குழந்தைங்க மென்று முழுந்தா அப்சார்ப்ஷன் இருக்கும், இல்லை முழு முழு பீன்ஸாக மோஷனில் போயிடுது, பிள்ளைக்கு சத்து உரியல அப்படின்னு நானும் நினைச்சேன் ஒரு அம்மாவா. ஆனால் அது அதை விட பெரிய தப்பு, நம்ம குழந்தைக்கு பண்ணுற ஒரு க்ரைம், அது பண்ணக்கூடாது. நம்ம வந்து குழந்தைங்க மெல்லலைன்னா கூட, அந்த குழந்தைங்க முழுசா முழுங்கினா கூட அது பரவாயில்ல, அந்த குழந்தைங்களுக்கு மெல்லணும்ன்ற உணர்வு வந்து முழுசா கொடுக்கும் போதுதான் வரும். அரைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிருந்தா அந்த குழந்தைங்களுக்கு உணவை மென்று சாப்பிடணுன்ற உணர்வு எப்பயுமே வராது. அந்த குழந்தைங்களுக்கு பல்லு ஃபுல்லா இதாரோ, அப்புறம் பல்லுக்கு சொத்த பல்லுக்கு பால் பல்லுக்கு, அதுக்கு நீங்க நிறைய ட்ரீட்மெண்ட் வைஸ் பண்ண ஹோமியோல வந்து அதுக்கு நாங்க நிறைய மருந்து கொடுப்போம், பல் வலிக்கு பல்லு சொத்தைக்கு இதுக்கெல்லாம். நீங்க இந்த நிலைமைக்கெல்லாம் வரவே கூடாது. எந்த குழந்தையும் இனிமே இப்படி அஃபெக்ட் ஆகக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் நம்ம பிள்ளைங்க தான். அந்த எந்த குழந்தையும் இந்த மாதிரி கூடனா அரைக்காதீங்க, அரைக்காதீங்க, மரத்துல கடைஞ்சிக்கோங்க. அது வாழைப்பழமா இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு மாதுளம் பழமா இருந்தாலும் சரி, அப்படியே கொடுத்து பண்ணுங்க. வாயை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி அந்த ஜூஸை குழந்தை சக் பண்ண அப்புறம் அது கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிடும். முன்பல் வந்தோடனே கொறிக்க ஆரம்பிச்சிடும், பட்டாணி கொடுத்தோம்னா அது கொறிக்க ஆரம்பிச்சிடும். லவ் யூ ஆல், நன்றி.